Thank you. இல்ல இது கமல் சார் கேட்டாரு அந்த ஸ்டேஜ்லயே கேட்டாரு அதான் நான் சொல்றேனே நானே வந்து உள்ள போய் என்னமோ பெரிய ஜெயிச்சுட்டு வந்திருந்தா நம்ம வந்து சொல்லி அனுப்பலாம் ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட தனித்துவம்னு ஒன்று இருக்குது அவங்க அனுபவம் அவங்களோட அந்த கேரக்டர் அப்படிங்கிறத யாருமே மாற்றக்கூடாது சினிமாவில் மாற்றலாம் இப்போ ஒரு நடிப்பு வரணும் அடுத்து அவள் படம் நடிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது நான் என்னோடய சஜஷன் கொடுப்பேன் அதில் என்னோடய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் ரெஸ்டரண்ட் டைரக்டராக 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் ஆனால் இது வந்து ரியாலிட்டி அப்படின்னும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அவளுக்கு நிறையவே இருக்குது அது எனக்கு தெரிஞ்சனால தான் அந்த தைரியத்தில் தான் நான் உள்ளே அமுச்சிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த பொண்ணு மேலே டவுட் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவள் கரியரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் வந்து ஒரு ராவாக நான் அமுச்சிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதுக்கு ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது இதுக்கு காலேஜெல்லாம் போக முடியாது பிக்பாஸ்க்கு அதை தாண்டி அந்த பொண்ணு வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் கேர்ள் ஷீ இஸ் மோஸ்ட் எனக்கு அதை இப்போ சொல்லக்கூடாது அது உங்கள் எல்லாருக்கும் புரிய வரும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா புரிய வரும் கடைசியில் புரியும் 100 நாளில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் அந்த கேரக்டரை நீங்கள் விரும்புவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் உள்ள ஏன்னா யுகேந்திரன் விசித்ரா எல்லாம் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் விசித்ரா எல்லாம் வந்து அந்த பெல்ல உடைகடா அந்த பெல்ல உடைச்சு போடுங்க ஸோ அப்படி கண்டிப்பாக நினைக்கிறாங்க பயப்படுறாங்க நிறைய பேர் என்கிட்டையும் பேசுனாங்க பட் அதை தாண்டி ஒரு தில்லு வேணும் தில்லு இருந்தால் போராடு அங்கே நிற்கிது டைட்டில் ஸோ அந்த தில்லு இருக்கிறனால வந்து விசித்ரா உள்ளே போயிருக்காங்க டெஃபினெட்லி ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் 90s டைம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் குக் வித் கோமாளி வரைக்கும் பாப்புலர்னு சொல்லலாம் இன்றைக்கி ஜென்ரேஷன் வரைக்குமே யுகேந்திரன் வந்து நம்மளோட ஐ மீன் இசைக்கே பேர் போன சில பேரில் வந்து மோஸ்ட் மறக்க முடியாத பாடகர் சிங்கர்ஸில் வந்து மலேசியா வாசுதேவன் அங்கிள் அவங்க அவங்களோட சன் நிறைய படங்களில் வில்லன் நடிச்சிருக்காப்புல அரௌண்ட் 90s 2000 பட் இப்போது ஹி இஸ் கம் பேக் ஒரு கம்பேக் இந்த இதில் வந்திருக்காரு ஸோ மற்றபடி எல்லாருமே சீரியல் அதெல்லாம் பாப்புலர் தான் இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி சினிமா தான் பாப்புலாரிட்டி கம்மி டிவி சீரியல் இதெல்லாமே தானே நிறைய உங்கள் வீட்டில் பார்க்கலையா இப்போ வீட்டுக்கு போனால் உங்களுக்கு சோறு கிடைக்காது சீரியல் பார்த்து முடித்ததுக்கப்புறம் 10:30 தான் ஆஃப்டர் பிக் பாஸ் அண்ட் வனிதா ரிவ்யூ ஒன்லி 11:30 பாருங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்த்தா தானே தெரியும் கண்டிப்பாக வந்து நான் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் இன்ஃபேக்ட் விசித்ரா இருக்காங்க யுகேந்திரன் இருக்காங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்டு விசித்ரா வந்து இஸ் லைக் ஷக்கிலாக்கா எனக்கு எவ்வளோ க்ளோஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்பிகாக்கா எவ்வளோ க்ளோஸ் விசித்ராக்காவும் மணி அடிக்குது ஏதோ ஒரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மாதிரி இருக்குது எனக்கு ஸோ எனிவே அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்குறேன் அவங்க என்னோடய சிஸ்டர் மாதிரி ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட நிறைய பேசிட்டு தான் உள்ளே போனாங்க நிறைய விஷயங்கள் வந்து பயந்தாங்க பட் அதை தாண்டி ஒரு தைரியம் அவங்க ஃபேமிலியும் கொடுத்தாங்க நானும் கொடுத்தேன் பட் அவங்க தப்புன்னும் போது நான் தப்புன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா என்னோடய வேலையை நான் பார்த்து தான் ஆகணும் நாளைக்கு மக்கள்கிட்ட நான் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஜாப் ஸோ அந்த விதத்தில் என் பொண்ணு அவள் வேலையை பார்க்குறேன் என் வேலையை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அவள் தப்பு செஞ்சால் நான் வந்து தட்டி கேட்பேன் அதுக்கு குரல் கொடுப்பேன் ஆனால் ஒரே ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை என்னென்னா என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்ற ஒரு தைரியம் இருக்குது படமே ஆரம்பிச்சிருச்சான் ஸ்டார்ட் ஆயிருச்சாவா சொல்லும் அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வைப்போம் ஓகே ஆ சொல்லுங்க அவங்க அது மட்டும் இல்லை அவங்க மாற்றி பேரை சொல்லி இன்னொரு பொண்ணை தேவையில்லாமல் வேற நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ இது டோட்டலாகவே அவங்களும் போய் 2 நாள் தானே ஆகுது
சி எல்லாருமே உள்ளே போகும்போது என்னென்ன தெரியுமா, நிஜமாக சொல்கிறேன், இப்போ ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. நாங்கள் போன டைமில் ப்ரெஷர் கம்மி இருந்தது, இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது, ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ வெளியில் அனுப்பிச்சிருவாங்களோ, ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கள சீக்கிரமாக அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு ஒரு மார்க் உருவாக்கணும், ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தப்பு செய்கிறது ரொம்ப இயல்பு. அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்களும் கூட. ஸோ இந்த ஒரு விதத்தில் வந்து அவங்க எஸ் அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ராங். அந்த ஆடையை பற்றி சொல்லியிருக்கவே கூடாது, எனக்கே புரியல ஏன் சொன்னாங்கன்னு. பட் அவங்க ஏதோ ஒரு ஏன்னா அவங்க கேரக்டர் அது கிடையாது, அவங்களே நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல, எதுக்கு வளர்றாங்கன்னு தெரியல. நான் வெளில வந்ததுக்கப்புறம் கேட்டு சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ.